நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நகை கடன் தள்ளுபடிக்கான ரசீது பத்தின அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களுமே உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ எல்லாருக்குமே தெரியும் கூட்டுறவு சங்கங்கள்ல வாங்கப்பட்ட பயிர்க்கடன் நகை கடன் மகளிர் உதவி குழுக்களுக்கான கடன் இதெல்லாமே தள்ளுபடி செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை இயக்குனர் வந்துட்டு அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருந்தாங்க அதுல வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரை வாங்கப்பட்ட ஆறு சவரன் வாங்கிய பயனாளர்கள் லிஸ்ட் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கடன் வாங்கின பயனாளர்கள் லிஸ்ட் அண்ட் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நகை கடன் வாங்கின பயனாளர்கள் லிஸ்ட் இந்த மாதிரி தனித்தனியா வந்து கேதர் பண்ணி எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன்படி கூட்டுறவு சங்கங்களின் கீழ் வரக்கூடிய அந்த பேங்க்லலாம் வந்துட்டு இந்த பயனாளர்கள் லிஸ்ட் எல்லாத்தையுமே தயார் செஞ்சு அவங்க வந்து அனுப்புனாங்க ஸோ இதற்கான ஜிஓ வந்து இதுவரைக்கும் வெளியாகாதனால தள்ளுபடிக்கான ரசீத வந்துட்டு உரிய மக்களிடம் வழங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இந்த இந்த மாதிரி அவங்க அறிவிப்பு வெளியிட்ட அன்னைக்கே வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க ஸோ அதுக்கான ஜிஓ வந்து வெளியாகிறதுல தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால எல்லாமே வந்து அப்படியே இருக்கு சோ இப்போ எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு இந்த ரசீது அதாவது யார் யாரெல்லாம் பயனடைய போறாங்களோ அவங்களுடைய பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து நம்ம வழங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து கூட்டுறவுத்துறை அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா பயனாளர் பட்டியல் எல்லாமே வந்து தயார் நிலையில இருக்கு அதாவது யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி பொருந்துமோ அவங்களுடைய லிஸ்ட் அண்ட் அவங்களுக்கான தள்ளுபடி ரசீது இது எல்லாமே வந்து தயார் நிலையில இருக்கு அதற்கான கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆன உடனே வந்து மக்கள் கிட்ட கொடுத்துருவோம் எலெக்ஷன் வந்து ஆல்ரெடி காரணத்தினால ஓரிரு வாரங்கள்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இன்னும் அரசு தரப்பிலிருந்து இதற்கான அப்டேட்ஸ் வந்து விரைவில் வெளிவரும் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று விரைந்து அவங்க அந்த தள்ளுபடி ரசீது சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இதே போல பயனுள்ள தகவல்கள் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்